பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னாவே அது சங்கர் தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மாற்றினவர் தான் டைரக்டர் எஸ்எஸ் ராஜமௌலி. அவருடைய தொடர்ச்சியான பிரம்மாண்டமான வெற்றி படங்களால், குறிப்பாக கடைசியாக வந்த பாகுபலி, பாகுபலி 2, அதுக்கப்புறம் RRR படங்களால் No. 1 கமர்ஷியல் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படிங்கிற பேரை வந்து அவர் தக்க வச்சிருக்காரு. ஆனால் அதே ராஜமௌலிக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் டஃப் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம பிரசாந்த் நீல் தான். அவருடைய KGF, KGF 2 இந்த ரெண்டு படங்களோட பிரம்மாண்டமான வெற்றி, இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 1000 கோடிக்கும் வசூல் பண்ண படம் அப்படிங்கிற சாதனையாக பாகுபலி 2 இருந்துச்சு. அந்த படத்தோட சாதனையவே நம்ம KGF 2 மூலம் வந்து அசால்ட்டாக ஓரம் கட்டினார் பிரசாந்த் நீல் அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட பிரசாந்த் நீல் அவர்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சலார் மாதிரியான பிரம்மாண்டமான படங்களை எடுத்து ரெடியாக இருக்காரு. இந்த நேரத்தில் KGF ரசிகர்களுக்கு, ராக்கி பாய் ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு பிரசாந்த் நீல். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரெக்டாக போன வருடம் April 14 தான் KGF 2 ரிலீஸ் ஆகி 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு. ராக்கி பாய்க்குன்னு இந்தியா முழுக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேன்ஸுக்காக 1 இயர் ஆஃப் KGF 2 அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை மென்ஷன் பண்ணி அவர் ஒரு விஷயத்தை பகிர்ந்தார். அது என்ன அப்படின்னா, KGF 3 படம் வந்து உருவாக போகுது அப்படிங்கிற விஷயந்தான். அப்போது ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார், அந்த நினைவு கூர்ந்து அந்த வீடியோ. அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, 1978 to 1981. ஸோ இந்த 3 வருடத்தில் நம்ம ராக்கி பாய் எங்கே இருந்தார் அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க்கோட அந்த வீடியோ வந்து இருக்குது. ஸோ இதிலிருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விரைவில் KGF 3 அதாவது KGF படத்தோட 3rd பாகத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட கிளைமேக்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க, அந்த படத்தோட கிளைமேக்ஸ்லேயே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 3rd ஃபைலில் இந்த இடைப்பட்ட 3 வருஷத்தில் ராக்கி பாய் எங்கே போனார் அப்படிங்கிற மாதிரியோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்போது இந்த விஷயத்தை மீண்டும் பிரசாந்த் நீலர்கள் மென்ஷன் பண்ணுறதால, ஸோ விரைவில் KGF 3 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. KGF ரசிகர்கள்லாம் யார் யார், அந்த ராக்கி பாயோட வேர்ல்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்கீங்க, இந்த 3rd பாகத்தை எப்படியெல்லாம் வந்து ஆரவாரமாக வரவேற்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.